सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। शौनक उवाच सवै निवृत्ति निरतः सर्वत्रोपक्षेपो सर्वत्र उपेक्षको मुनिः कस्य वा बृहतीमेताम् आत्मारामः समभ्यसत्। सूत उवाच आत्मारामाश्च मुनयः निर्ग्रन्था अपि उरुक्रमे कुर्वन्ति अहैतुकीं भक्तिम् इत्थम्भूत गुणो हरिः। हरेर्गुणाक्षिप्तमतिः भगवान् बादरायणिः अध्यगान महदाख्यानं नित्यं विष्णुजन प्रियः परीक्षितो अथ राजर्षेः जन्मकर्म विलापनं विलायनं संस्थां च पांडुपुत्राणां वक्ष्ये कृष्णकथोदयं यदा मृधे कौरव सृंजयानां वीरेषु अथो वीरगतिं गतेषु वृकोदराविद्ध गदाभिमर्श भग्नोरुदंडे धृतराष्ट्रपुत्रे। வியாசர் பாகவதத்தை எழுதிட்டு ஸ்ரீசுகருக்கு கற்பித்தார். ஸ்ரீசுகர் எந்த ஒரு கான்டெக்ஸ்டில் பரீட்சத்துக்கு வந்து இதை சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறத வந்து கேட்கிறாருங்க சௌனகர். அதுக்கு வந்து சூத்தர் வந்து நியாயமான கேள்விதான், ஏன்னா நிவிற்த்தி நிரதகா நிவிற்த்தி மார்க்கத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர், எந்த விஷயத்திலையும் அவருக்கு வந்து பிரவிற்த்தி இல்லாத இருக்கக்கூடிய ஒருவர் என்னத்துக்காக எந்த ஒரு காரணத்துக்காக இங்க வந்து பரீட்சத்துக்கு வந்து ஒரு உபதேசம் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நியாயம்தான். ஏன்னா நிர்கிரந்தாக அவளுக்கு எந்த விதத்திலையும் ஒரு பந்தம் கிடையாது, ஆத்மனியேவ ரதாக தன்னிடத்திலேயே அவ வந்து அப்படியே சுவாத்மானந்த லவீபூத அத வந்து அந்த ஒரு சுவாத்மானந்தத்திலேயே இருந்துட்டு இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சுகர் வந்து எப்படி சொன்னார்னு கேட்டப்போ கதையை ஆரம்பிக்கிறார். அதுக்கு வந்து பிரில்லியோட அஸ்வத்தாமா எப்படி பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா அந்த பிரம்மாஸ்திரத்திலேருந்து ரட்சிக்கிறதுக்காக தான் பகவான் வந்து பரீட்சித்த ரட்சிச்சார். அதனால பரீட்சித்துக்கு அந்த ஒரு சம்ஸ்காரம் அவன் பிராயோபேஷம் பண்றச்சு பாகவத கதையை கேட்டான் அப்படிங்கிற அந்த முன்னுரையை கொடுக்கறதுக்காக இங்க ஆரம்பிக்கிறார். யதா மிருதே கௌரவ சிருஞ்சயானாம் வீரேஷு அத வீரகதிம் கதேஷு, பல பேர் வந்து வீரகதியை அடைஞ்ச பொழுது அந்த மிருதே அந்த இதுல சமரம் யுத்தகலத்துல பல பேர் வீரர்கள் வந்து வீரகதியை அடைஞ்ச பொழுது திருதராஷ்டிர புத்திரனான துரியோதனனை வந்து பீமன் கதையினால அடித்த பொழுது அப்படிங்கிற அந்த சீனை செட் பண்றார் நமக்கு அந்த ஸ்லோகத்துல. அப்பொழுது என்ன நடந்ததுங்கிறது அடுத்த ஸ்லோகம். சோ இந்த ஸ்லோகம் தான் நமக்கு இது முடியல, அந்த முந்தின ஸ்லோகம் அது தொடர்ச்சியா தான் அடுத்த ஸ்லோகம் வருது. பர்த்து பிரியம் திரௌணிரிதிஸ்ம பஷ்யன்னு கிருஷ்ணாசுதானாம் ஸ்வபதாம் ஷிராம்சி உபாஹரத் விப்ரியமேவ தஸ்ய ஜுகுப்சிதம் கர்ம விகர்ஹயந்தி. பர்த்து பிரியம் திரௌணிஹி, திரௌணிஹிங்கிறது துரோணஸ்ய அபத்தியம் புமான் திரௌணிஹி பாதராயணிஹி பார்த்தோமே அதே மாதிரிதான் இதுக்கும் விற்பத்தி. பாதராயணசி அபத்தியம் புமான் பாதராயணிஹி சுகருக்கு சொன்னோம். இங்க வந்து துரோணசி அபத்தியம் புமான் திரௌணிஹி அஸ்வத்தாமாவுக்கு போறது. சோ துரோணருனுடைய பிள்ளையான அஸ்வத்தாமா என்ன நினைச்சான்னா பர்த்துஹு பிரியம் இதிஸ்ம பஷ்யன்னு அப்படிதானே அவர் வந்து யோசிச்சு கிருஷ்ணா சுதானாம் ஸ்வபதாம் கிருஷ்ணா சுதானாம் ஷிராம்சி உபாஹரத்து ஸ்மா பஷ்யன் ஸ்மாங்கிறச்சு அந்த இடத்துல வந்து எதுக்கு சொல்றாருன்னா ஸ்மாங்கிறது யூஸ்வலி நம்ம யூஸ் பண்றது எப்படின்னா பிரசன்டென்ஸ், அதாவது லட்லகாரத்துல இப்ப கச்சதி அப்படின்னு சொன்னோம்னா செல்கிறான், கச்சதி ஸ்மா அப்படின்னு சொன்னோம்னா சென்றான்னு அது பாஸ்டென்ஸுக்கு அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்மாக்கு வந்து அப்படி கிடையாது அர்த்தம். ஸ்மாங்கிறது விதர்க்கேங்கிறீங்க பார்த்தீங்கன்னா பர்த்துஹுங்கிறது துரியோதனனுடைய பிரியத்திற்காக, ஸ்மாங்கிறது விதர்க்கம்னா அப்படிதானே அவன் யோசிச்சு பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு இது பண்றோமோ இல்லையோ, ஒரு யூகம் பண்றோமோ இல்லையோ அந்த இடத்துல அதுக்காக. சோ பர்த்துஹு பிரியம் பர்த்தா, பர்த்தாங்கிறது லார்டு அதாவது துரியோதனன். சோ துரியோதனனுடைய பிரியத்திற்காக
என்றல்லவோ திரௌணிகி அஸ்வத்தாமன் பஷ்யன்னு அப்படி எண்ணியவாறு கிருஷ்ணா சுதானாம் ஸ்வபதாம் தூங்கிக் கொண்டிருக்க கூடிய, அதாவது இந்த இடத்துல ஸ்மாங்கிறதுக்கு இதான் சொல்றாரு, இத்தேவம் பிரியம் சியாத் இது பஷ்யன்னு சியாத்துங்கிற அர்த்தம் இருக்கே அந்த சியாத்துக்கு தான் ஸ்மாங்கிறத போடுறார். ஒருவேளை அவன் இப்படி யோசிச்சானோ இல்லைன்னா அவன் எதுக்கு தூங்கிட்டு இருக்கிற குழந்தைகளை வந்து வெட்டணும், தலைய வெட்டணும் அவசியம் இல்லையே. ஒருவேளை இந்த அந்த அந்த வம்சத்தை நம்ம அழிச்சோம்னா துரியோதனனுக்கு இது வந்து சரியான ரிவெஞ்ச் அப்படின்னு நினைச்சானோ அப்படின்னு அந்த சியாத்தை சொல்றதுக்காக தான் நமக்கு இந்த ஸ்மாங்கிறது வருது. ஒருவேளை சோ திரௌணிகி அஸ்வத்தாமா பர்த்துஹு பிரியம் இதிஸ்ம பஷ்யன்னு துரியோதனனுக்கு பிரியமான விஷயம் என்றல்லவோ யோசித்து அல்லது என்று யோசித்தோ என்றோ ஸ்வபதாம் தூங்குகின்ற கிருஷ்ணா சுதானாம் கிருஷ்ணா திரௌபதி, கிருஷ்ணா கிருஷ்ணனுக்கும் உண்டு அர்ஜுனனுக்கும் உண்டு, கிருஷ்ணாங்கிறது இங்க திரௌபதி. சோ கிருஷ்ணா சுதானாம் திரௌபதியினுடைய பிள்ளைகள், தூங்குகின்ற திரௌபதியினுடைய பிள்ளைகளினுடைய சிராம்சி தலைகளை உபாகரத்து வெட்டினா, உபாகரத்தி கொய்தான், அதாவது அப்படியே இது பண்ணான் அவ்வளவுதான். விப்ரியமேவ தஸ்ய, இது வந்து அவனுக்கு ஒன்னும் நன்மை கிடையாது. தஸ்ய விப்ரியமேவ ஏத்தது, இந்த மூணு சென்டென்ஸா எடுத்துக்கணும், இந்த இடத்துல உபாகரத்தோட ஒரு சென்டென்ஸ், அதுக்கப்புறம் தஸ்ய பிரியமேவ ஏத்தது விப்ரியம் ஏவ ஏத்தது, விப்ரியம்ங்கிறச்சு தஸ்ய விப்ரியமேவ ஏத்தது இது வாக்கியாந்தரம்னு போடுறாரு. விப்ரியம்னா அவனுக்கு கெடுதல் தான், பர்த்துஹு பிரியம்னு நினைச்சானோ இல்லையோ, துரியோதனனுக்கு இது ஒரு பெரிய நன்மைன்னு நினைச்சுட்டு அஸ்வத்தாமா பண்ணது தனக்கு விப்ரியமா நடந்ததுன்னு எடுத்துக்கலாம். தஸ்ய விப்ரியம் அல்லது தஸ்ய பர்த்துஹு அபி விப்ரியம், அந்த துரியோதனனுக்கும் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. துரியோதனன் பேரை வச்சு துரியோதனனுக்கு இதனால ஏதாவது நல்லது நடந்ததோ, ரெவெஞ்ச் எடுக்கிறதுனால யாருக்குமே ஒன்றும் பெரிய நல்லது கிடையாது அந்த இடத்துல, எல்லாமே விப்ரியம் தான், கெடுதல் தான். சோ தஸ்ய அஸ்வத்தாமாவுக்கு தனக்கே அது வந்து ஒரு கெடுதலா வந்து அமைஞ்சுடுத்து. மூணாவது சென்டென்ஸ் இந்த இடத்துல, ஜுகுப்சிதம் கர்ம விகரஹயந்தி, பொதுவா ஜனங்கள் வந்து ஒரு வெறுக்கத்தக்க ஒரு செயலை விகரஹயந்தி அதை வந்து அவதூறு கூறுவார்கள். ஒரு கர்ஹான ஜுகுப்சிதா, ஜுகுப்சம் ஜுகுப்சா ரெண்டுமே ஒரே அர்த்தம் தாங்க. கர்ஹானாலும் ஜுகுப்சானாலும் ஒரு வெறுப்பு, அததான் சொல்றது. கர்ஹிதம் ஜுகுப்சிதம் கர்ம, இந்த ஜுகுப்சிதம் கர்ம வெறுக்கத்தக்க இந்த செயலானது விகர்ஹயந்தி, பொதுவா மக்கள் வந்து அத ஒரு ஒரு இதுவா தானே பாப்பா, மட்டமா தானே பாப்பா, அதை வந்து ஒரு வெறுக்கத்தக்க ஒரு இதுவா தான் பாப்பா, அருவறுப்போட பாப்பா. தது ஜுகுப்சிதம் கர்ம, அந்த நிந்திக்கத்தக்கதான அந்த ஒரு செயல் செயலை விகர்ஹயந்தி எல்லாருமே நிந்திப்பார்கள், அது ஒரு வெறுப்போட பாப்பா. அதனால பர்த்துஹு பிரியம் திரௌணிஹி இதிஸ்ம பஷ்யன்னு கிருஷ்ணாசுதானாம் ஸ்வபதாம் ஷிராம்சி உபாஹரத் விப்ரியமேவ தஸ்ய ஜுகுப்சிதம் கர்ம விகர்ஹயந்தி. துரியோதனனுக்கு நல்லதுன்னு நினைச்சுண்டுன்னா அவன் வந்து அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய திரௌபதியனுடைய குழந்தைகளோட தலையை அப்படி வெட்டினா அது அவனுக்கே அது கெடுதலா முடிஞ்சது. இன்னொன்னு திரௌபதி துரியோதனனுக்கும் அது கெடுதலா தான் இருந்தது. ஏன்னா எந்த ஒரு நிந்திக்கத்தக்க செயலையும் அல்லது வெறுப்போட அருவறுப்பா இருக்கக்கூடிய ஒரு செயலையும் எல்லோருமே அதை வந்து நிந்திப்பார்கள் விகரஹயந்தி, அதை யாரும் வசதியா சொல்ல போறதில்லை. அதனால அவனுக்கு கெடுதலா தான் வந்து முடிஞ்சது. மாதா சிசூனாம், திரௌபதியினுடைய நிலைமை அடுத்தது, மாதா சிசூனாம் நிதனம் சுதானாம் நிஷம்ய கோரம் பரிதப்பியமானா ததா அருதத் பாஷ்பகல ஆகுலாட்சி தாம் சாந்த்வயன்னு ஆக கிரீட்டமாலி. அம்மா ஒல்லியோ சிசூனாம் நிதனம், குழந்தைகளோட ஒரு பெரிய ஒரு இது, அது கோரமான ஒரு நிலைமை, ஒரு எந்த ஒரு தாயும் வந்து அனுபவிக்க கூடாத ஒரு நிலைமை அது. சுதானாம் சிசூனாம் நிதனம் நிஷம்ய, அதுவும் கோரம் வேற, சாதாரணமான ஒரு இது இல்ல, கோரம் நிதனம் நிஷம்ய, ரொம்ப ஒரு க்ரூவல், ஒரு ஒரு கடோரமான ஒரு ஒரு இது நிதனம் ஷாபு மிருத்யு. அந்த மிருத்யுவை கேட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகள், சுதாங்கர்ச்சே பிள்ளை, சிசுங்கர்ச்சே குழந்தை, அஞ்சு வயசு உண்டான குழந்தைகள் அவைகள்லாம், ஒண்ணும் வில்ல எடுத்துட்டு போர்ல நின்று சண்டை போட்டு அபிமன்யு மாதிரி போன குழந்தைகள் கூட இல்ல. அபிமன்யுவோட மரணத்தையே நம்ம வந்து ரொம்ப துக்கமா பாக்குறோம்,
தேவையில்லையேன்னு. இந்த இடத்துல என்னன்னா குழந்தைகள், அந்த குழந்தைகளோட தலையை வெட்டினாங்க. அதனால சிசுனாம் சுதானாம் சிசுனாம் பிள்ளைகளான குழந்தைகளின் கோரம் நிதனம் நிஷம்ய, கோரமான ஒரு மிருத்யுவை கேட்டுட்டு மாதா அம்மா திரௌபதி பரிதப்பியமான, கோரம்ங்கிறது இங்க வந்து துஸ்ஸகம்ங்கிறார், பொறுத்துக்க முடியாத, அதான் சொன்னேன் எந்த ஒரு தாயும் வந்து பொறுத்துக்க முடியாத ஒரு ஒரு துக்கம் வந்து இதுதான். அதனால துஸ்ஸகம்ங்கிறார் அந்த கோரம்ங்கிறது. அவ எப்படி இருந்தா பரிதப்பியமான, பரிதவிக்கக்கூடிய ஒரு அம்மா தாய். ததா அப்பொழுது பாஷ்ப கல ஆகுல அக்ஷினி, பாஷ்பசிய கண்ணீர்களினுடைய கலாபிகி பிந்துபிகி திவிலைகள், கண்ணீர் திவிலைகளினால ஆகுல அப்படியே வந்து கலங்கி இருக்கக்கூடிய கண்களை கொண்டவள், கண்ணில் அழுதிருப்போ அருதத்து அழுதுன்னு அழுதாவ, அழுத பொழுதிலும் கண்ணுல வந்து அதாவது அழுது அழுது கண்ணீரே இல்லைங்கிறது கிடையாது, திரும்பி திரும்பி நினைக்க நினைக்க அந்த கண்ணுல அந்த கண்ணீர் பொங்கறது. அவ கண்ணு வந்து அப்படியே ஆகுலாட்சியா இருக்காங்க, அந்த கண்ணுல வந்து கண்ணீர் தெளிந்த கண்ணீர் வழுதி வழிஞ்சுண்டே இருக்கு, அப்படி அழுதுன் இருக்கா அவ. கண் முன்னாடி வைக்கிறார் அந்த சீனை. ததா பாஷ்ப கல ஆகுல அக்ஷி, பாஷ்ப கல கண்ணீரனுடைய திவிலைகள், அதனால ஆகுலம் அப்படியே நிரம்பி இருக்கக்கூடிய கலங்கி இருக்கக்கூடிய கண்களை கொண்டவள் திரௌபதி. ததா அப்பொழுது அருதத் அழுதாள். தாம் சாந்த்வயன்னு அவளை வந்து சாந்த்வனப்படுத்துறதுக்காக கிரீட்டமாலி ஆக, கிரீட்டமாலிங்கிறது இங்க அர்ஜுனன், அது கிரீட்டம்ங்கிறது வந்து மேல கிரீடம் வச்சுட்டு இருக்கா இல்லையா, மாலாங்கிறது ஒரு வரிசை, தலையில வந்து 10 கிரீடம் வச்சுக்கலாமா, அதுக்கு இவர் சொல்றார் கிரீட்டசிய ஏகத்துவே அப்பி, ஒரே ஒரு கிரீடம் தான், ஆனா தது அக்ரானாம் பகுத்வாது, அந்த மொனை வந்து இப்ப நம்ம வரையறச்சேயே இப்படி இப்படி வரைகிறோமோ இல்லையோ, அந்த கிரீடத்தை ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா மேல வரைகிறோமே அந்த மாதிரி சொல்றார். அந்த பீக்ஸ் நிறைய அந்த கிரீடத்துல இருக்கிறதுனால கிரீட்டம் அல்லது கிரீட்டம் ஏவ மாலா, கிரீட்ட மாலா கிரீட்டானாம் மாலா அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ கிரீட்டங்களுடைய முனைகள் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு கிரீட்ட மாலான்னு பேரு. அந்த கிரீட்ட மாலாவை தரித்திருக்க கூடியவன்கிறதுனால அர்ஜுனனுக்கு கிரீட்ட மாலி, கிரீட்டின்னு பல இடங்கள்ல கீதையில வரும் அர்ஜுனனுக்கு, இங்க கிரீட்ட மாலின்னுட்டு பாகவதத்துல இன்னொரு இடத்துலயும் பின்னாடி வரும். சோ மாதா சிசூனாம் நிதனம் சுதானாம் நிஷம்ய கோரம் பரிதப்பியமானா, ததா ததா அருதத் பாஷ்ப கல ஆகுலாட்சி தாம் சாந்தோயன்னு ஆக கிரீட்ட மாலி. அவ அப்படியே வந்து குழந்தைகளுடைய மரணத்தை கேட்டுட்டும், இந்த பொறுத்துக்க முடியாத ஒரு மரணத்தை கேட்டுட்டும் அப்படியே பரிதவிக்க கூடியவள் அழுதா திரௌபதி. அவளை வந்து சாந்த்வனப்படுத்தி அவளை ஆசுவாசப்படுத்துற மாதிரி அர்ஜுனன் பேசுறான். ததா சுச்சஸ்தே பிரமிருஜாமி பத்ரே யத் பிரம்மபந்தோஹோ சிர ஆததாயினஹா காண்டீவ முக்தைஹி விஷிகை ரூபாஹரே துவா ஆக்ரம்ய யத் ஸ்நாஸ்யத்ஸி தக்த புத்ரா. உன் குழந்தைகளுக்கு நீ வந்து தக்த தக்தங்கிறச்சு அவளை எரிச்சுட்டு அவளுக்கு வந்து ஃபியூன்ரல் பண்ணிட்டு நீ உட்காந்துட்டு குளிக்கணுமோ இல்லையோ, அதுக்கு வந்து அந்த அஸ்வத்தமாவனுடைய தலையை கொண்டு வந்து உனக்கு ஆசனமா வைக்கிறேங்கிறான். ததா சுச்சா தே பிரமிருஜாமி, அப்போ உன்னுடைய அழுகைய நான் வந்து உன்னுடைய துக்கத்தை போக்குறேன், இப்போ இல்ல. சாந்துவனப்படுத்துறதுக்கு அவளுக்கு வந்து சொல்றான், ததா அப்பொழுது தே உன்னுடைய சுச்சகா சுச்சகா சோக அஸ்ருணி, சோகத்தினால ஏற்படுகின்ற இந்த கண்ணீர் திவலைகள் இருக்கு, இத வந்து பிரமிருஜாமி பரிமார்ஜயாமி தொடக்கிறேன். ஏ பத்ரே, பத்ரேன மங்களமானவளே, அவ யஜ்ஞசம்பூதா இல்லையா, அதனால நித்திய மங்களம் அவளுக்கு. அவளுக்கு வந்து ஒரு பியூரிட்டிக்கு வந்து இவ்வளவு மாதிரி சீதைய மாதிரி, சீதை எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பிறந்தத்திலிருந்து ஆஜன்ம சுத்தாங்கிறோமோ அதே போல உங்களுக்கு திரௌபதியும் ஆஜன்ம சுத்தா, யஜ்ஞத்திலிருந்து யஜ்ஞ சம்பூதாவ. அதனால சோ பத்ரே மங்களமானவளே, தே சுச்சகா உன்னுடைய கண்ணீர் திவிலைகளை ததா பிரமிருஜாமி, அப்பொழுது நான் அழிப்பு அது தொடைப்பேன். எப்பொழுது யதா எத் பிரம்மபந்தோகோ அப்படிங்கிறச்சே, யதா எப்பொழுது எந்த சமயத்தில், பிரம்மபந்தோகோ பிரம்மன வேதம், வேதத்துக்கு பந்து அவ்வளவுதான், வெறும் ஒரு அந்த ஜாத்தியில பிறந்தேன்னு சொல்லிக்கிறதுக்கு தான் லாயக்கு அஸ்வத்தாமா, அதுக்கு மேல அவன் வந்து பிரம்மன் சொல்லிக்கிறதுக்கு லாயக்கு இல்லை, ஏன்னா குழந்தைகளை வெட்டி இருக்கான். இதெல்லாம் வந்து ஒரு ஆத்ததாயி பண்ணக்கூடியது, ஆத்ததாயிங்கிறது
இந்த இதுல கீதையில சொல்றச்சே ஆததாயிம்பர் ஆததாயினா அஞ்சு பாப ஆறு பாபங்களை பண்ணவர்கள் தான் வந்து ஆததாயி இங்க போட்டிருக்காரு பாருங்கோ ஆததாயிங்கிறவர் அக்னிதோ கரதைவ சஸ்திரபாணிஹி தனாபகா கஷேத்திரதார ஹரஸ்செய்வ க்ஷடேதேஹி ஆததாயினஹ இதி ஸ்மரணாத் ஆததாயிங்கிறச்சே ஆறு பேர் அக்னிதா அந்த லாக்ஷா கிரகத்துக்கு கொல்லி வச்சான் துரியோதனன் எல்லாத்தையும் பண்ணோம் சகலத்தையும் பண்ணோம் ஒன்ன பண்ணாலே ஆததாயிங்கிறோம் அத்தனை இதுல சொல்லியிருக்கக்கூடிய அத்தனத்தையும் பண்ணவன் துரியோதனன் ஒண்ணு அந்த லாக்ஷா கிரகத்துக்கு அந்த வேக்ஸ்னால பண்ணப்பட்ட அந்த பேலஸுக்கு அக்னி வச்சான் அக்னிதா கரதா இப்ப சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுத்தான் பீமனுக்கு கரதா சஸ்திரபாணிகி வில்லு எடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு நின்னான் தன அபஹா சூதாடி அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்தான் எடுத்துட்டான் கஷேத்திர தார ஹரஹ திரௌபதியே வந்து பிடிச்சு இழுத்துன்னு வந்தான் சபைக்கு கஷேத்திரனா வந்து அவனுக்கு உண்டானோ ஒரு பாதிராஜ்யம் கேட்டாலும் இல்லையோ அந்த பாதிராஜ்யத்தையும் கொடுக்க மாட்டேன்னு இந்திரபிரசத்தையும் வாங்கிட்டான் இல்லையா அந்த அதுக்கு தானே சண்டை போட்டான் அவன் சோ கஷேத்திர அபஹா எல்லாத்தையும் பண்ணான் துரியோதனன் இதுல வந்து இங்கே சஸ்திரதாரிங்கிறதுக்காக அஸ்வத்தாமாவை ஆததாயின்னு சொல்றார் இது ஸ்மரணாத்து அப்படிங்கிற ஸ்மிருதி காரணமாக அத்த ஆததாயி சஸ்திரபாணி அஸ்வத்தாமா சோ அஸ்வத்தாம்னா ஷிரஹா அந்த அஸ்வத்தாமாவனுடைய ஷிரஹா தலையை ஏன் புத்திர ஹந்திருத்வாத்துங்கிறார் அதனால சஸ்திரபாணின்னுட்டும் அவனை ஆததாயின்னு சொல்றார் காண்டீவ முக்தைஹி விஷிகைஹி உபாகரே விஷிகைஹி கூர்மையான காண்டீவத்திலிருந்து விடப்பட்ட என்னுடைய விஷிகைஹி கூர்மையான அம்புகளினால் அம்புகளை கொண்டு அந்த பிரம்மபந்தோகோ பிராமணர்கள்லயே அதமனாக இருக்கக்கூடியவன் அதமகான கீழ்த்தனமான ஒரு லோலைஃப் அப்படிப்பட்டவன் ஆததாயி அவனை வந்து அவனுடைய தலையை உபாகரே எடுத்துன்னு வந்து கொடுக்கறேன் இவனுக்கு போய் சிரஞ்சீவி ஸ்டேட்டஸ் கொடுத்து உட்காந்து வச்சிருக்காருல யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஏராளமான பாபம் பண்ணாங்கிறதுனால அவனை வந்து இந்த அத்தனை பாபத்தையும் அவன் வந்து பார்த்துட்டே இருக்கணும் பிரளய காலம் வரைக்கும்னுட்டும் அவனுக்கு வந்து ஒரு சிரஜீவித்வம் கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் எனிவே சோ புத்திர காண்டீவ காண்டீவாது தனுஷா முக்தைஹி விஷிகைஹி பாணைஹி உபாஹரே துவா உபாஹரேன் இருக்கு துவானா நம்ம சப்தம் படிக்கிறச்சே இந்த ரெண்டாவது ஒரு வார்த்தை இருக்கும் அதை விட்டுருவோம் பாதி சமயம் அதாவது யுஷ்மத் சப்தம் படிக்கிறச்சே துவம் யுவாம் யூயம் துவாம் துவான்னு வரும் அந்த துவாமங்கிற த்விதீய விபக்திக்கு இன்னொரு வேர்டு வந்து துவா அது துவானா உன்னிடத்தில் உங்கிட்டக்க கொண்டு வந்து நான் உபாகரே கொண்டு வந்து கொடுக்கறேன் அப்படிங்கிற சோ காண்டீவ முக்தைஹி விஷிகைஹி பிரம்மபந்தோகோ ஆததாயினா ஷிரஹா அந்த பிரம்ம பந்து பிராமணர்களுக்கெல்லாம் அதமனாக இருக்கக்கூடிய வெறும் பந்துன்னு சொல்லிக்கக்கூடியதுக்கு தான் லாயக்கவன் அப்பேற்பட்ட அஸ்வத்தாமா ஆததாயி அவனுடைய சிரஸ் தலையை துவா உன்னிடத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் உபாகரே அத வச்சுண்டு எது எதுங்கிறச்ச இந்த இடத்துல எத் ஷிரஹா எந்த ஒரு தலையில் ஆக்கிரமிய எதிர்கால வச்சு அல்லது ஆக்கிரமியான இங்க வந்து ஆசனம் விதாயங்கிறார் அந்த தலையை நீ வந்து ஆசனமா அது மேல உட்கார்ந்துண்டு தக்த புத்திரா சதி உன்னுடைய பிள்ளைகளை நீ வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு சம்ஸ்காரத்தை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்நாசியசி நீ குளிப்பாய் சரியா சோ ததா சுச்சஸ்தே பிரமிருஜாமி பத்ரே யத் பிரம்ம பந்தோஹோ ஷிரஹ ஆததாயினஹா காண்டீவ முக்தைஹி விஷிகைஹி உபாகரே துவா ஆக்கிரமிய ஆக்கிரமியங்கிறது வந்து ரெண்டு அர்த்தம் ஒண்ணு கால அதை மிதிச்சுட்டு நீ வந்து குளிச்சுடு அப்படிங்கிற அர்ஜுனன் இல்லைன்னா அது மேல உட்காந்துட்டு ஆசனமா நீ உட்காந்துட்டு நீ வந்து ஸ்நானம் பண்ணுவ உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் இது பண்ணிட்டு சம்ஸ்காரம் பண்ணிட்டு அர்ஜுனன் வந்து சாந்தோனப்படுத்துறான் இதி பிரியாம் வல்கு விசித்திர ஜல்பைஹி ச சாந்தோயித்வா அச்சுத மித்ர சூதா அன்வாத்ரவத் தம்ஷித உக்ரதன்வா கபித்வஜா குருபுத்திரம் ரதேன இப்படி இவ்வாறு பிரியாம் பிரியையான திரௌபதியினிடம் வல்கு விசித்திர ஜல்பைஹி சாந்த்வயித்வா சஹ சஹாங்கிறது அர்ஜுனன் இங்க அர்ஜுனன் வந்து பிரியாம் சாந்த்வயித்வா சஹா அர்ஜுனஹா
பிரியாம் இதி இவ்வாறு இம்முறையில் போன ஸ்லோகம் சொன்னோமே அந்த முறையில் சாந்த்வயித்வா சாந்த்வனப்படுத்திட்டு அவளை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு வல்கு விசித்திர ஜல்பைஹி சாந்த்வயித்வா வல்கு வல்குங்கிறச்சு வந்து ரம்யா வல்கவஹ ரம்யாக விசித்திராக ஜல்பாக பலவிதமான பாஷணங்கள்னால நமக்கு வந்து ஒரு ஸ்லோகம் தான் சொன்னார் அதுல வந்து கிரக்ஸ் ஆஃப் த மேட்டரை நமக்கு சொல்லிட்டார் பாக்கி எல்லாம் அவன் எத்தனையோ வந்து அழகான வார்த்தைகள் சொல்லியிருப்பான் இதை போய் வல்குங்கிறார் பாருங்க அவனுடைய தலையை வந்து வெட்டி கொண்டு வந்து தரைய நீ வந்து ஆசனமா உட்காருன்னு அவளுக்கு பிரியமான விஷயங்கள் அவளுக்கு வந்து அவன் ரிவெஞ்சில கொதிக்கக்கூடியவ இப்ப இதுல பார்த்தோம்னா பர்த்ருஹரி இப்ப சாரி பாரவியில கிராதர்ஜுனியம் படிச்சோம்னா தெரியும் அவ பேசுற பேச்சுல நீ எல்லாம் யுதிஷ்டிரனை கேள்வி கேட்போவ பாஞ்சாலி அதாவது நீ எதுக்கு நீ தனுஷ நீ பிடிச்சுட்டு இருக்க நீ பெசாத வந்து ஜடாமுடி தரிச்சுட்டு இங்கேயே தபஸ் பண்ணு இந்த காட்டுல என்னத்துக்காக 12-13 வருஷம் நீ வந்து காட்டுல உட்காந்துட்டு இருக்க உனக்கு வந்து நேர சண்டை போட வேண்டாமா இந்த மாதிரி எவனாவது ஒரு அரசன் உட்காந்துட்டு இருப்பானான்னு திட்டுவோவ அந்த மாதிரி ஒரு ஒரு வெரி ராஜசிக் பர்சன் வேகத்தோட இருக்கக்கூடியவ பாஞ்சாலி அதனால அவ பேசுற பேச்சு நியாயம்தான் அவளுக்கு பிரியமான வார்த்தைகள் பலவிதமான வார்த்தைகள் சோ வல்கு அழகான விசித்திர பலவிதமான ஜல்பைஹி பாஷணானி வார்த்தைகளை கொண்டு சஹா அர்ஜுனஹா பிரியாம் பிரியையான அந்த திரௌபதியை சாந்த்வனம் படுத்திட்டு அர்ஜுனனுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார் அழகான அச்சுத வித்ர சூதகா இதனால எப்படி இந்த மாதிரி ஒரு சத்தியம் எல்லாம் பண்றான்னா அச்சுதன் கூட நிக்கிறான் ஹரி அங்க கண்ணன் நிக்கிறதுனாலதான் அவர் பண்றார் இல்லைன்னா அர்ஜுன வந்து சும்மா சொல்லுவானா ஒரு தைரியம் அவன் சகாவா அவனுக்கு அமைஞ்சிருக்கார் மித்ரன் சாட்சாத் கண்ணன் இங்க சகா அது மாத்திரம் இல்ல தேரோட்டி சண்டைக்கு போகணும்னா முன்னாடி நிக்கிறவன் கண்ணன் அங்க தேரோட்டின்னா சாதாரண தேரோட்டி இல்ல கிருஷ்ணகர்ணாவிரதத்துல நக நியமித கண்டூன்னு பாண்டவ செந்தனாஸ்வான்னு இந்த மாட்டுக்கெல்லாம் வந்து அங்கங்க வந்து அதுக்கு ஈச்ச அரிப்பு வந்ததுன்னா அதுக்கு வந்து சொரிஞ்சு விடுவாராம் கண்ணன் அப்படி கையால தன்னுடைய நகத்தினால நக நியமித கண்டூன்னு பாண்டவ செந்தன அஸ்வானு அது மாத்திரம் இல்ல அனுதினம் அபிஷிஞ்சன்னு அஞ்சலிஸ்தேகி பயோபி கையில ஜலம் எடுத்து அந்த குழந்தைகளுக்கு அந்த மாடுகளுக்கு குதிரைகளுக்கு குளிப்பாட்டி விடுறான் மாட்டுக்கும் குளிப்பாட்டி விட்டுருப்பான் இங்க சொல்றேன் இந்த இந்த தேரோட்டியா இருக்கிற இடத்துல சூதகான்னு போட்டிருக்கேன் அதுல சொல்றேன் கையில அஞ்சலிஸ்தேகி பயோபிகி அந்த கையில இருக்கக்கூடிய ஜலத்தை வச்சுட்டு அந்த குதிரைகளுக்கு குளிப்பாட்டி விட்டாராம் அதுக்கப்புறம் அந்த அவது வித்தத காத்திரஹா தோத்திர நிஷ்டியூத மௌலிகி அந்த தலையில வந்து அந்த ஒரு பெரம்ப வந்து இங்க குச்சிய வந்து காதுக்கு பின்னாடி வச்சுட்டு அவர் வந்து அந்த குளிப்பாட்டி விடுறாரா அந்த குதிரைகளுக்கு இந்த கடிவாளத்தை வந்து இப்படி கடிச்சுட்டு இருக்காராம் தசன விதிருத ரஷ்மிகி தேவகி புண்ணிய ராசி தேவகி பண்ண புண்ணிய குவியல் அப்படி நின்றுண்டு குதிரைகளுக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கார் ரசிப்பார் கிருஷ்ணகர்ணாமிரத்துல அந்த மாதிரி அச்சுத மித்ர சூதகாங்கிறார் சோ அச்சுதன் அச்சுதன் எவனுக்கு மித்ரன் அதாவது நண்பனாகவும் இருக்கார் தேரோட்டியாவும் வந்து இருக்கார் அதனாலதான் இவன் வந்து இத்தனை பேசுறான் சிரஹா உபாகரேன்னு பேசுறான் ஏன்னா பின்னாடி வந்து பிரம்மாஸ்திரம் வந்த உடனே இது என்ன தேஜஸ் இதை நான் என்ன பண்றது அச்சுதா நீதான் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு கேட்பான் அதனாலதான் இங்கேயே போட்டுட்டார் அந்த அப்ஜெக்டிவ் அச்சுத மித்ர சூதகான்னு அவன் தான் எல்லாத்துக்கும் கதின்னு அன்பாத்ரவத் உடனே ஓடினான் எப்படி அன்வாத்ரவத் தம்சிதா தம்சிதானா இங்க வந்து கவச்சம் போட்டு இருக்கிறவனாக உக்ர தன்வா அவனுடைய தனுஷ வந்து இது பண்ண முடியல அவனால ஒரு நிமிஷம் உக்ர தன்வா உக்ரமான ஒரு ஒரு உக்ரம்னா தனுஹு சாபகா ரொம்ப எப்படி சொல்றது அதை ஃபேஸ் பண்ண முடியாது யாராலையும் காண்டீபம் இப்ப பீஷ்மரோட வில்லு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இவனுடைய காண்டீபமும் இவர்கிட்ட தானே வந்திருக்கு அவனுக்கு சிவன்ட இருந்து அதனால அந்த காண்டீபம் வந்து அவனுக்கு ஒரு பெரிய உக்ரமான ஒரு வெப்பன் கையில இருக்கிறது சோ உக்ரதன்வா அத கையில எடுத்தவாறு தம்சிதா தம்சிதா கவச்சம் போட்டு இருக்கிறவனான அர்ஜுனன் கபித்வஜா ஆஞ்சநேய சுவாமிய வந்து துவஜத்துல வச்சுண்டு குருபுத்திரம் ரதேன அன்வா திரவத் குருவனுடைய பிள்ளையா இருந்தா ஒவ்வொரு அப்ஜெக்டிவும் இங்க நமக்கு வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக போட்டது இவன்கிட்ட தனுஷ் இருக்கிறதுனால அவன் ஓடினான்
அச்சுதன் கூட இருக்கிறதுனால அவன் தைரியம் வந்தது அவனுக்கு. தம்சிதகா, இவன் கவச்சத்தை போட்டுன்னு இருக்கணும். அப்பதான் அவன் என்னதான் அச்சுதன் பக்கத்துல இருந்தாலும் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஒண்ணு வேணுமோ இல்லையோ, எல்லாம் பகவான் பாத்துருவான்னு உட்காந்துட்டு நம்ம வேலையே பண்ணாம இருந்தோம்னா தெய்வேன தேயமைத்தி காபுருஷாவதன் தீம்பர். அதனால நம்ம எஃபர்ட் முக்கியம். தம்சிதகா கூட அவனும் ஒரு கவச்சத்தை போட்டுண்டான். கபித்வஜகா, எல்லா ப்ரொடெக்ஷனுக்கும் அங்க ஆஞ்சநேய சுவாமி வேற உட்கார்ந்துட்டு இருந்தார். குரு புத்திரம் குருவனுடைய பிள்ளையா இருந்தா கூட அவனை பின்தொடர்ந்து ரதத்துல இவன் கிளம்பினான். அன்வா திரவத்து அணு அத்ரவத்து, திரவத்தின ஓடுறது, அணு திரவத்தின பின்தொடர்ந்து ஓடுறது. சோ அன்வ தாவத்து என கபிஹி ஹனுமான் துவஜேயஸ்ய சகா குரோஹோ புத்திரம் ரதேன அன்வா திரவத்து அன்வ தாவத்து பின்தொடர்ந்து ஓடினான். அவளை வந்து திரௌபதியை சாந்துவனப்படுத்திட்டும் அச்சுதனோட கூட தன்னுடைய ரதத்துல கிளம்பினார் அர்ஜுனன். தம் ஆபதந்தம் ச விலக்ஷ்ய தூராத் குமாரஹ உத்விக்ன மனா ரதேன பராத்ரவத் பிராணபரிப்சுர் உர்வீம் உர்வியாம் யாவத்கமம் ருத்ரபயாத் யதார்க்கஹ. தம் ஆபதந்தம் விலக்ஷ்ய, ஆபதந்தம் தம் விலக்ஷ்ய, ஆபதந்தம் ஆதாவந்தம் தம் விலக்ஷ்ய, ஓடி வர்ற அந்த அர்ஜுனனை விலக்ஷிய பார்த்துட்டு யாரு, சகா திரௌணிஹி. அந்த முந்தின ஸ்லோகத்துல திரௌணிஹி பார்த்தோமே, பர்த்ருப்ரியம் திரௌணி ரித்திஸ்ம பஷ்யன்னு பார்த்தோம். அதுல இருந்து அந்த சகாங்கிறதுக்கு திரௌணிஹின்னு எடுத்துக்கணும். சோ அஸ்வத்தாமாவானவன் ஓடி வருகின்ற அர்ஜுனனை விலக்ஷிய பார்த்துட்டு தூரா தேவ, கிட்டக்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தூரக்கேருந்தே அர்ஜுனனை பார்த்துட்டு அவன் வர்ற வேகத்துல உக்ர தன்வா தம்சிதா அச்சுத மித்ர சூரஹா வேற, இப்படி இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனனை பார்த்துட்டு இவன் ஓட ஆரம்பிச்சான். யாரு, குமாரஹா, அவனோட குழந்தைய இவன் வந்து இது பண்ணிருக்கானே, வெட்டிருக்கான் இல்லையா, அதனால குமாரஹா அப்படின்னா பாலகாதி, குழந்தைகளை ஹந்தி, குமாரம் ஹந்தி இது குமாரஹா, குழந்தைகளை கொன்னவனான அந்த அஸ்வத்தாமா உத்விக்னமனாகா, மனசு வந்து அப்படியே நடுநடுங்க இருக்கக்கூடிய ஒரு மனசு. உத்விக்னம்னா அப்படியே ஒரு துக்கம் இல்ல, கலக்கத்தோட இருக்கக்கூடியவனான அந்த அஸ்வத்தாமா ரதேன அவனுடைய ரதத்தை கொண்டு பிராண பரிப்சுகு, பிராண பரிப்சுகுன பிராணானு லப்தும் இச்சுகு, பிராணனை அடைவதற்கு ஆசைப்படுகின்றவனான, அதாவது பிராணனை வச்சுட்டே இருக்கணும் அவனுக்கு, அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு பயத்துல அவன் கிளம்புறான், அவன் ஓடுறான். பராத்ரவத் உர்வியாம் யாவத்கமம் பராத்ரவத், சோ யாவத்கமம்ங்கிறச்சு யாவது கந்தும் சக்கியம் தாவது உர்வியாம் பராத்ரவத் அபாலயத அபலாயத, அதாவது ஓடினான். எவ்வளவு தூரம் யாவத்கமம், எவ்வளவு தூரம் போக முடியுமோ செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த உர்வியாம் இந்த பூமி பூரா அவன் வந்து ஓடினான். சோ தம் ஆபதந்தம் அங்கேருந்து ஓடி வர்ற அந்த இவனை எதிர்நோக்கி வரக்கூடிய அர்ஜுனனை பார்த்துட்டு அஸ்வத்தாமா குழந்தைகளை கொன்னவனான அப்படியே கலக்கத்துடன் கூடின மனதை கொண்ட அஸ்வத்தாமா ரதத்தினால ரதத்துடன் கூட ரதத்துல போனான். தன்னுடைய பிராணனை ரட்சிக்கணுங்கிற ஒரு ஆசையை கொண்டவனாக இந்த பூமியில எவ்வளவு தூரம் சுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் சுத்தினான் அஸ்வத்தாமா பயந்து. எப்படின்னா ருத்ர பயாத்து யதா அர்க்கஹாங்கிறாரிங்க, உபமானம் போடுறார். சோ ருத்ர பயாத்து, ருத்ரன்ட்ட இருந்து பயந்த அர்க்கஹ சூரியன் எவ்வாறு ஓடித்தோ அது போல ஓடினாரோ அது போல அப்படின்னு இருக்கு. யதா கஹான்னு இன்னொரு ஒரு ரீடிங்கும் இருக்கு இந்த இடத்துல. அர்க்கஹான்னு இல்லாத யதான்னு தனி வேர்டு, வெறும் கஹான்னு ஒரு வேர்டும் இருக்கு. ரெண்டுக்குமே நமக்கு வந்து ரெண்டு புராண கதைகளை இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி எடுத்து சொல்றாரு நமக்கு இந்த ஒரு உபமானத்துக்கு. இங்க என்னன்னா யதா கஹ அப்படின்னு இருந்ததுன்னா கஹாங்கிறது பிரம்மா, சோ கோ பிரம்மா, அவர் வந்து மிருகோ பூத்வா சுதாம் யப்தும் உத்யதா சன்ன, சரஸ்வதிய சிருஷ்டி பண்ணிட்டு சரஸ்வதிய வந்து அவ பேர்ல ஆசைப்பட்டு யப்தும் அவளை அடைவதற்காக பிரம்மா வந்து மிருகமா ஒரு உருவம் எடுத்து அவ பின்னாடி போனார். அப்போ ருத்ரனுக்கு வந்து ஒரு கோபம் வந்து ருத்ரன் போய்
பிரம்மாவை கொல்றதுக்காக அவர் வந்து ரெடியா அப்போ ஓடுறார். சோ ருத்ர பயாத்து கஹ யதா உபாத்ரவத் பராத்ரவத் ஓடினாரோ அது போல. சோ ருத்ரஸ்ய பயாத்து யதா பலாயத்தே ஸ்ம அது போல. அர்க்கஹாங்கிற பாடம் எடுத்துட்டோம்னா இது வந்து வாமன புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு கதா. அதாவது வித்யுன்மாலிங்கிற ஒரு ராட்சசன் அந்த திரிபுரம் சொல்றோம் இல்லையோ, திரிபுரத்துல வந்து மூன்று புறங்கள்ல ஒவ்வொரு புறமும் ஒவ்வொரு மாதிரி, ஒன்னு தங்கம், ஒன்னு ரஜதம், இன்னொன்னு அயோமயம், அதாவது அயன் மாதிரி இருக்கும். அதுல வந்து வித்யுன்மாலிங்கிறவன் வந்து அவனுடையது வந்து சுவர்ண விமானம், அவனோட ஒரு புறம் வந்து சுவர்ணம். அந்த சுவர்ணம் வந்து ரொம்ப ஜாஜல்யமானமா இருந்தது. இவன் என்ன பண்ணான்னா, சூரியன் போற பாதையிலேயே இந்த வித்யுன்மாலியையும் வந்து தன்னுடைய புறத்தை எடுத்துட்டே போனான். ஏன்னா அவன் இஷ்டப்படி அந்த புறம் வந்து எங்க பார்த்தாலும் சுத்தலாம், அதுதான் திரிபுரத்தினுடைய ஒரு இது. எந்த சமயத்துல மூன்று புறமும் ஒரே சமயம் ஒரே லைன்ல வந்து நிக்கிறதோ, ஒரே அம்புல அந்த மூணு புறத்தையும் அரிக்கணும் அழிக்கணும் ஒரே சமயத்துல, இந்த ஒரு பர்டிகுலர் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது வந்து நிக்கும்பா. அந்த கதையில வந்து எப்படின்னா, வித்யுன்மாலி சுவர்ணம் ததாகி வித்யுன்மாலி நாம கஷ்டித் ராட்சசா மகேஸ்வரா, மகேஸ்வரனுடைய ஒரு பக்தன், அவருக்கு பிரீத்தி பண்றவர். சோ தஸ்மை ருத்ரேன சௌவர்ணம் விமானம் தத்தம், அவரை வந்து ஒரு சந்தோஷப்படுத்தி தான் இவா மூணு பேரும் மூன்று புறங்களை அடைந்தார்கள். சௌவர்ணம் விமானம் தத்தம், சோ ஒரு சுவர்ணமான சுவர்ணமயமான ஒரு விமானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது வந்து வேற விதமா இருக்கு, திரிபுரம் வேற விதம். சோ ஒவ்வொரு புராணத்துல ஒவ்வொரு மாதிரி கதைகள் இருக்கும். இது வந்து வாமன புராணத்துல இருக்கிறதுனால இது வந்து வெறும் விமானம்ங்கிறது வந்து எய்தர் பேலஸ்ன்னு எடுத்துக்கலாம், பேலஸ்னுடைய அந்த மேல இப்ப கோவில்ல விமானம்னு சொல்றோமே அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது இந்த விமானம்ங்கிறது அவனுக்குன்னு தனியா அந்த புஷ்பக விமானம் மாதிரி ஒரு ஏரோப்ளைன் மாதிரி எடுத்துக்கலாம். சோ அவனுக்கு ஒரு சுவர்ணமான ஒரு விமானம் இருந்தது. அதை கொண்டு ததகா அசௌ அர்க்கசிய பிருஷ்டதா, சூரியன் பின்னாடி இவர் வந்து இந்த வித்யுன்மாலி தன்னுடைய விமானத்தை எடுத்துட்டு போயிட்டே இருந்தான். போகிறச்சு என்னாச்சுன்னா, சூரியன் போக பின்தொடர்ந்து இப்படி போறச்சே ராத்திரி எங்கேயுமே இல்லாத ஆயிடுத்து. இவனோடதும் ஜாஜ்வல்யமானமா இருந்தது, இதுவும் சுவர்ணம் தங்கமயமா இருந்தது, இதுவும் அப்படியே பிரகாசமா இருக்கிறதுனால சூரியன் போல இருந்ததுனால இது பின்னாடியே போனதுனால நமக்கு வந்து இருட்டே இல்லாதபடிக்கு ஆயிடுத்து. சோ அசௌ அர்க்கசிய பிருஷ்டதா பிராமியன்னு சூரியனுக்கு பின்னாடி சுத்தின்றே விமான தீப்தியா அந்த அந்த விமானத்தோட ஒரு பிரகாசத்தினால ராத்திரி விலோபித்தவானு இருட்டே இல்லாதபடிக்கு போக்கிப்டான். எப்ப பார்த்தாலும் சூரியன் இருக்கிற மாதிரியே இருந்தது. சோ சூரியனுக்கு கோபம் வந்தது. ததா அர்க்கேன நித நிஜ தேஜோபிகி திராவயித்வா தத் விமானம் பாத்திதம், தன்னுடைய தேஜஸ்னால அந்த வித்யுன்மாலிய வந்து ஓட வச்சு அந்த விமானம் கீழே விழுந்துருத்து. இதை கேட்ட உடனே தச்ருத்வா வித்யுன்மாலியோட விமானம் கீழே விழுந்துருத்துன்னு கேட்ட உடனே குபிதஹா ருத்ரஹா, ருத்ரனுக்கு வந்து கோபம் வந்துருத்து. அதனால ருத்ரன்ட்டே இருந்து பயத்தினால அர்க்கஹா பராத்ரவத்து சூரியன் வந்து ஓடினார் ருத்ரன் தேந்திரு. அதுக்கப்புறம் ருத்ரஸ்ய க்ரூர திருஷ்டியா தந்தஹ்யமானஹா, சூரியனே எரிச்சர் சிவன், சிவனுடைய க்ரூர பார்வையினால சூரியனை எரிச்சு அந்த சூரியன் வந்து மேல இருந்து அப்படியே எரிஞ்சுண்டு கீழே விழுந்தாராம். பதன்னு எங்கன்னா வாராணசியில விழுந்தார். வாராணசியில லோலார்க்க நாம்னா விக்யாதா, லோலார்க்கங்கிற பேரு சூரியனுக்கு வந்தது. அங்க வந்து வாராணசியில விழுந்தாராம். சோ எப்படி சூரியன் தன்னுடைய ஒரு பாதையில இருக்க முடியாத பரமேஸ்வரன் டேர்ந்து பயந்தவாறு எங்க பத்தாலும் சுத்தி கீழே விழுந்தாரோ, அதுபோல இங்க வந்து அஸ்வத்தாமா எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த பூமியை சுத்தி வந்தான் அர்ஜுனனை பார்த்துட்டு. சரியா, யதா அசரணம் ஆத்மானம் ஐக்ஷத ஸ்ராந்த வாஜினம் அஸ்திரம் பிரம்மசிரோ மேனே ஆத்மத்ராணம் த்விஜாத்மனஹ. எப்பொழுது அசரணம் ஆத்மானம் ஐக்ஷத, எப்போ அவன் வந்து அஸ்வத்தாமா தன்னை அசரணம் ரக்ஷக ரஹிதம், தனக்கு வந்து யாருமே ப்ரொடெக்டர் கிடையாதுன்னு தன்னை பத்தி நினைச்ச உடனே இப்ப என்ன ஆறுது, நனு பலாயனமேவ ரக்ஷகம் அஸ்தி அப்படின்னா, இல்ல வேற யாருமே எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும், குண்டிதத்வாத்துங்கிறச்சு யூஸ் ஒரு ஒரு சமயத்துல ஸ்ராந்தா ஸ்ராந்த வாஜினம் ஸ்ராந்தா வாஜினா எஸ்யதம், அவனுடைய வாஜிங்கிறது குதிரை, குதிரைகளுக்கெல்லாம் வந்து ஒரு இது இல்லைன்னா சக்தி இல்லைன்னா இவனால எவ்வளவு தூரம் அந்த ரதத்தை தூக்கிட்டு போக முடியும்,
சோ ஆத்மானம் அசரணம் ஐக்ஷத, தனக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடெக்டரும் இல்ல ரட்சகனும் இல்லைன்னு பார்த்துட்டு பிரம்ம சிரஹ அஸ்திரம் ஆத்மத்ராணம் இதி மேனே. பிரம்ம சிரஹ, பிரம்மாஸ்திரம் இருக்கே அந்த பிரம்மாஸ்திரம் தான் தனக்கு ஒரு ஆத்மத்ராணம், தன்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அந்த பிரம்ம சிரஹ அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். பிரம்மாவனுடைய தலையில அந்த அம்பு, அம்புங்கிறது சஸ்திரம், அதுல வந்து அந்த முனையில நம்ம வந்து பிரம்மா அந்த மந்திரத்தை இது பண்ணோம், அபிமந்திரணம் பண்ணோம்னா அந்த முனைக்கு வந்து அதுல எந்த மந்திரத்தை போட்டிருக்கோமோ அதுக்கு பேரு அஸ்திரம்னு பேரு. அஸ்திரம் வேற, சஸ்திரம் வேற. சஸ்திரம் இஸ் ஜஸ்ட் எ வெப்பன், ஆயுத விசேஷம், அவ்வளவுதான். பிரம்மாவனுடைய மந்திரத்தை கூறி அந்த முனையை நம்ம வந்து பவர்ஃபுல்லா பண்ணோம்னா அதுக்கு அஸ்திரம்னு பேரு. அதனால பிரம்ம சிரஹ அஸ்திரம், பிரம்மாஸ்திரத்தை இந்த த்விஜ ஆத்மஜா பிராமணனுடைய பிள்ளையான இந்த அஸ்வத்தாமா, த்விஜ ஆத்மஜா பிரம்ம சிரஹ அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தை ஆத்மத்ராணம் இதி மேனே, தன்னுடைய திராணம்னா ரட்சணம், தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த பிரம்மாஸ்திரம் உண்டிதான் அவன் தீர்மானம் பண்ணான். வேற எதுவுமே நமக்கு வந்து வேற யாருமே நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்கு வரமாட்டேங்கிறா. அசரணம் ஆத்மானம் மன்யே ஐக்ஷத, இவன் வந்து தன்னுடைய குதிரைகள்லாம் வந்து ஸ்ராந்தம், அப்படியே ஒரு ஃபெட்டிகோட இருந்தப்போ டயர்ட் ஆயிட்டு போன்னு, இவனுக்கு வேற எதுவுமே ஒரு ரட்சணை கிடையாது, நம்ம நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை அவன் பிரயோகத்துக்கு யோசிச்சான் மேனே, அவ்வளவுதான். அடுத்தது அத உபஸ்பிருஷ்ய சலிலம் சந்ததே தத் சமாஹிதா அஜானன் உபசம்ஹாரம் பிராண கிருச்சரே உபஸ்திதே. இவனுக்கு வந்து அஸ்திரத்தை என்ன பண்ணா, சலிலம் உபஸ்பிருஷ்ய மந்திரமௌல்யம், அதனால வந்து ஆபோபஸ்பிருஷ்ய ஜலத்தை வந்து அப்படி கையா அலம்பிண்டு, அதுக்கப்புறம் தத் சமாஹிதா, சமாஹிதாங்கிறது தியானம் செய்து, கிருத தியானஹா சமாஹிதா கிருத தியானஹா, தியானம் செய்து கொண்டு மந்திரத்தை ஜபிக்கணுமோல்லையோ, தத்து அந்த பிரம்மாஸ்திரத்தை சந்ததே கோர்த்தான், சந்தானம் அந்த சந்ததே கோர்த்தான் அந்த பிரம்மாஸ்திரத்தை. உபசம்ஹாரம் அஜானன்னு, அஜானன்னு சந்ததே, இதுக்கெல்லாம் என்னன்னா பிராண கிருச்சரே, தன்னுடைய பிராணன் போக போறதே அர்ஜுனன் வந்து எப்ப வேணாலும் நம்மள அடிச்சிருவானேங்கிற அந்த பிராணன் வந்து கிருச்சரம்னு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கும் பொழுது எப்ப வேணாலும் போயிடும் அப்படிங்கிற பிராணத்துக்கு ஒரு கஷ்டமானது உபஸ்திதே பக்கத்தில் வந்து இருக்கும் பொழுது சமீபஸ்தே சதி, அப்பொழுது உபசம்ஹாரம் அஜானன்னு இதை திருப்பி வாங்கறதுக்கு வழி தெரியாமல், அபிமன்யுக்கு வந்து சக்கரவியூகத்துக்குள்ள போகதான் தெரியும் திரும்பி வர தெரியாதுங்கிற மாதிரி, இங்க இவனுக்கு வந்து அஸ்திரத்தை போட தெரிஞ்சது ஆனா அதை உபசம்ஹாரம் பண்ண தெரியல. சோ உபசம்ஹாரம் அஜானன்னு அபோபஸ்பிருஷ்ய சலிலம் உபஸ்பிருஷ்ய ஜலத்தை தொட்டுட்டு சமாஹிதா தியானம் செய்தவாறு தது அந்த பிரம்மாஸ்திரத்தை சந்ததே கோர்த்தான். ததஹ பிராதுஷ்கிருதம் தேஜஹா பிரச்சண்டம் சர்வதோதிஷம் பிராணாபதம் அபிப்ரேக்ஷிய விஷ்ணு ஜிஷ்ணு உவாச்ச. எங்க பார்த்தாலும் ஒரு தேஜஸ் ஆனது உண்டாச்சு. சர்வதோ திசம், சர்வதா திசம் சர்வதா, இந்த திசம்ங்கிறது த்விதீயா விபக்தியில இருக்கு, சர்வதா வந்தாலே எல்லா பக்கத்திலும், வனம் சர்வதா பூமிம் சர்வதா எல்லா இடத்துலயுமே, பூமாவும் சர்வதா சொல்லக்கூடாது அது த்விதீயா விபக்திய போட்டுக்கணும், திக்குகள் எல்லா இடத்துலயுமே பிரச்சண்டம் பயங்கரமான தேஜகா பிராதுஷ்கிருதம், பிராதுஷ்கிருதம் பிரகட்டீபூதம்னு அர்த்தம், நன்கு தெரியக்கூடிய எல்லா சர்வதோ திசம் எல்லா திஷ்குகளிலும், இதை ஒரே வேர்டா கூட எடுத்துக்கலாம், ஆக்சுவலி சர்வதோ திசம்ங்கிறத வந்து சமஸ்தபதமா கூட எடுத்துக்கலாம், விஸ்வதோ முகம்ங்கிற மாதிரி சர்வதோ திசம்ங்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ சர்வதோ திசம் எல்லா திக்குகளிலும் பிராதுஷ்கிருதம் பிரகட்டீகிருதம் அப்படியே தெரியக்கூடிய தேஜஸானதை அபிப்ரேக்ஷிய பார்த்து விட்டு உடனே என்ன பண்ணணும், அச்சுத மித்ர சூதகா இல்லையா, அச்சுத மித்ரஹாங்கிறதுனால உடனே கண்ணா என்ன பண்றது, நான் என்ன பண்ணட்டும், ஏன்னா பிராண ஆபதம் அபிப்ரேக்ஷிய, இந்த தேஜஸ்னால நம்ம பிராணம் போயிடுமோன்னுட்டு அவனுக்கு கவலை வந்துருத்தோ அர்ஜுனனுக்கு, அங்கிருந்து பெருசா வாக்கு கொடுத்துட்டான் திரௌபதிக்கு என்ன பண்றது, அதனால உடனே கண்ணா நீதான் பாத்துக்கணும் இல்லையா. சோ பிராணாபதம் அபிப்ரேக்ஷிய தன்னுடைய பிராணனுக்கு ஆபத்து வந்துருத்தோன்னுட்டு அர்ஜுனன் பார்த்துட்டு விஷ்ணும்
கண்ணனிடத்தில் ஜிஷ்ணு, ஜிஷ்ணுங்கிறது அர்ஜுனன், அர்ஜுனன் கூறினான் உவாச்ச. சோ ததா பிராதுஷ்கிருதம் தேஜகா, பிராதுஷ்கிருதம் பிரகட்டீகிருதம், வெளி நல்ல பிரகடனமான, வெளியில தெரிஞ்ச ஸ்புடமாக தெரிந்த சர்வதோதிஷம், எல்லா திக்குகளிலும் நன்கு பளிச்சுன்னு அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடிய பிரச்சண்டம் பயங்கரமான இந்த தேஜஸ் பிரகாசத்தை பார்த்துவிட்டு அந்த தேஜகா பிராண ஆபதம் இதி அபிப்பிரேக்ஷிய, தன் பிராணனுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்க கூடியதாக இருக்கு என்று பார்த்துவிட்டு அபிப்பிரேக்ஷிய ஜிஷ்ணு, ஜிஷ்ணுங்கிறது ஜெயசீலகா, எப்பவுமே அவனுக்கு வந்து ஜெயம்தான் அவனுக்கு, இஸ் ஆல்வேஸ் எவர் விக்டோரியஸ், அவன் வந்து ஃபெயிலியரே பார்த்தது கிடையாது லைஃப்ல அப்படிங்கிறது. எந்த ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கண்ணன் சரி கட்டிடுவான் எல்லாத்தையும் தான், ஆனா எந்த விதத்திலயும் ஒரு ஃபெயிலியர் கிடையாது அர்ஜுனனுக்கு. அதனால ஜிஷ்ணு, ஜிஷ்ணுன்னா ஜெய, எப்பவுமே ஜெயிக்கக்கூடியவன், ஜெயிப்பதுங்கிறது அவனுக்கு வந்து நேச்சுரல் இது, அவனுடைய ஸ்வபாவம் அது. ஜெயஹா ஏவ ஸ்வபாவா தஸ்ய, அப்படிப்பட்ட அர்ஜுனன் விஷ்ணு உவாச்சா, இவ்வாறு விஷ்ணுவிடம் கூறினார். என்ன சொன்னாங்கிறது அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ராகேஷா எஸ்ய வதனே, லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி, எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்மித், தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.